பன்னீர் குக் பண்ணுற பன்னீரில் வந்து மசாலா வந்து உள்ளே இறங்க மாட்டேது. ஸோ அந்த மாதிரி ஆமாங்க சார். நீங்கள் வாங்குகிற பன்னீரில் ஒரு கண்டென்ட்டு, அது வந்து சாஃப்டாக இருக்கணும் மெயின் திங்கு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னீரை வந்துட்டு எப்போ போடுறோன்ற ஒரு விஷயம் இருக்குது. மசாலா நல்லா வந்துட்டு நான் மசாலா பச்சை வேகம் போனதுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த பன்னீர் ஆட் பண்ணிங்கன்னா தான் அதோட இது வந்து நல்லா, அதாவது எக்ஸ்ட்ராக்ட் நல்லா பிடிக்கும். ஸோ இல்லைனா பச்சை வேகம் வந்து ஒரு மாதிரியாக டாமினேட் பண்ணும். ஸோ அது ஒன்று. மூணாவது பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்னா ஹார்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா கூட நீங்கள் பன்னீரை வந்து கட் பண்ணிவிட்டு ஆயிலில் லைட்டாக ஒரு 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 நிமிஷம் வந்து ஆயிலில் போட்டுட்டு நல்லா தண்ணி சுடுதண்ணி இருக்குல்லையா, வெது வெதுன்னு இருக்க சுடுதண்ணியில் போட்டுட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அந்த ஊற வச்ச பன்னீரை வந்துட்டு நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கிரேவியில் ஆட் பண்ணி பாருங்கள். நல்லா மசாலா போட்டு நல்லா கொதிக்க விட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முள்ளையும் மசாலா இறங்கியிருக்கும், நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.